அதாவது தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு உள்ளாயிருக்கக்கூடிய மக்களை பார்வையிடுவதற்காக எந்த எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய உடைமைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எங்கெல்லாம் தண்ணி நிற்குது அப்படின்னு அதெல்லாம் பார்வையிடுவதற்காக அமைச்சர் உதயநிதி அவர்கள் களத்துக்கு போயிருந்தாப்புல தூத்துக்குடிக்கு. அந்த சமயத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் அதே களத்துக்கு போகிறாப்புல, அவரோட சேர்ந்து போய் நின்று உதயநிதி அவர்களுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார், அதை செய்ய அதை செய்யுங்க, இன்னொரு இது வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக பேசப்படுது. செஞ்சார்னு வச்சுக்கோமே, அவர் வந்து உத்தரவு போட்டார்னு வச்சுக்கோமே, அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார் அப்படின்னு வச்சுக்கிறோம், அப்படி வச்சுட்டா கூட அப்போ இந்த மாதிரி எப்படி உத்தரவு போடலாம்? மாரி செல்வராஜ் வந்து சாதாரண ஒரு இயக்குனர் தானே, அவர் வந்து பெரிய என்ன, அவர் என்ன பெரிய அமைச்சரா? அமைச்சரே தங்கம் தென்னரசே பின்னா நிற்கிறாப்புல, என்ன உதயநிதி அவர்களோட சேர்ந்து நின்றுக்கிட்டு என்ன ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு எந்த நடிகருமே களத்துக்கு வராத, தூத்துக்குடிக்கு திருநெல்வேலி பக்கத்தே வராத நிலையில் கூட மாரி செல்வராஜ் அவர் பிறந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னோடனே ஓடோடி வந்து மக்கள் களத்தில் நிற்கிற பற்றியில அந்த சமயத்தில் அவர் நம்ம பாராட்டணும் அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பாராட்டுற ஒரு பக்கமும், ஒரு ரெண்டு தரப்பாக இந்த மாதிரி வாழ்த்தவும் ஏசவும் செஞ்சு கொண்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், உண்மையிலே மாரி செல்வராஜ் அவர்கள் நம்ம வாழ்த்தலாமா இல்லை வச்சு கிளிக்கலாமா அப்படின்னு இந்த காலநிலையில் நம்ம தெளிவாக பார்த்தலாம், மக்களே பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு ஓல் இன்று சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க, பார்க்கலாமா? உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான், தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். நேரடியா விமர்சனத்துக்குள்ளே வந்துருவோம். மாரி செல்வராஜ் என்ன அரசு அதிகாரியா இல்ல அமைச்சரா, என்ன மக்கள் பிரதிநிதி, அவரு சாதாரண ஒரு இயக்குனர், அவர் எப்படி வந்து உதயநிதி அவர்கள் கிட்ட நின்றுக்கிட்டு வந்து அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை, அந்த பேரிடரில் மேற்கக்கூடிய அந்த அதிகாரிகளை எப்படி நீங்கள் இவர் வந்து வேலை செய்யலாம், வேலை செய்ய சொல்லலாம், இவர் அதிகாரியை எப்படி உத்தரவு போடலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம். இதை வந்து உண்மையிலேயே நெட்டிசன்கள், மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சிக்கணுமா அப்படின்னா அவசியமே இல்லை. இதெல்லாம் பேச வேண்டிய அடிப்படை கட்டாயத்தில் நிற்கக்கூடியவங்க திமுகக்காரங்க. கட்டாயம் அவங்க கட்டாயமாக அவங்களுக்கு மான உணர்ச்சி, ஈன உணர்ச்சி கொஞ்சமாச்சு எரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஏ எப்பா மாதிரி நீ வந்து இயக்குனர் தானப்பா, போப்பா நீ முதலாங்க எங்களுக்கு தெரியும்ப்பா, நீ என்னப்பா எங்களுக்கு அதிகாரிகளுக்கு என்னப்பா ஆர்டர் போடுற, உத்தரவு போடுற அப்படின்னு திமுகக்காரங்க கட்டாயமாக பேசியிருந்துருப்பாங்க. நல்லா கேளுங்க, மானம் இருந்திருந்துச்சுன்னா, கொஞ்சமாச்சும் புத்தி இருந்துருந்துச்சுன்னா பேசியிருந்துருப்பாங்க. இதை பேச வேண்டியது மக்களோ மாற்றுக் கட்சி காரணக்காரங்களோ கிடையாது, மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் கிடையாது. யாருமே மாரி செல்வராஜ் அவர்களை விமர்சிப்பதற்கு தகுதியற்றவர்கள், ஏனென்றால் அவராவது களத்தில் இருந்து நிற்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, மாரி செல்வராஜ் அவர்களை நம்ம ஒரு இயக்குனர் அப்படின்னு பார்க்கறத விட ஒரு சாதாரண ஒரு தூத்துக்குடிக்காரனா கூட வச்சுக்கோங்களேன், தூத்துக்குடிக்காரன் போயிட்டு வந்து அரசு அதிகாரிகளை பார்த்து வந்து தானே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவான்னு வச்சுங்களேன், அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு எந்த இடத்துலுமே கிடையாது. உண்மையாகவே மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த முன்னாடி உதயநிதி அவர்கள் கிட்ட நிற்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதிகாரிகள் தான், தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய திமுகக்காரங்க தான் பொங்கி எழுந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து திட்டி இருந்திருக்கணும் இல்லையா? சின்னவர் உதயநிதி அவர்கள் திட்டி இருந்திருக்கணும், ஏன்னா உதயநிதி அவர்கள் ஒன்றும் பெரிய முதலமைச்சர் கிடையாது, அவர் ஒன்றும் இரண்டாம் கட்ட தலைவரும் கிடையாது, இப்போ தானே அவர் அமைச்சராக இருக்காரு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிற்கிறாங்கல்ல, அவங்களே கூப்பிட்டு எப்பா இங்கேப்பா உதயநிதி உங்கள் அப்பா இங்கே இருக்காருன்னா அவர் முதலமைச்சர், சரி அதுக்காக நீ அவர் பையன்றதால நீ சொல்கிற நான் கேட்டுட்டுருக்கணுமா, அமைச்சர் நான் நிற்கிறேன் எனக்கு முன்னாடி எப்படிப்பா ஒரு இயக்குனர் நீ விடலாம் போக சொல்லுவாங்கட்டு, அவர் பேங்க நீங்கள் சொல்லுவா, அவருக்கு என்ன தெரியும், உள்ளூர்காரா இருக்கட்டும், இங்கே நிற்க சுற்றி நிற்கிறோம் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம், எல்லாருமே உள்ளூர்காரன் தான், அவங்களுக்கே எல்லாம் தெரியும் தானே. ஆனால் அரசு அதிகாரிகளை வேலை வாங்குவதற்கு அரசு அதிகாரிகள் தானே, அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள் தானே இங்கே செய்யணும், நீ என்னப்பா செய்யணும்னு உதயநிதி அவர்களை அமைச்சர்கள் அங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் திட்டியிருந்தாலோ இல்லை இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பியிருந்தாவோ ஒரு நியாயம் சரிங்களா, இதுக்கு கோபப்பட்டிருக்க வேண்டியதே திமுகக்காரங்க தான். ஆனால் என்ன நடக்குதுங்க, திமுகக்காரங்க யாருமே வாய் திறக்கல, என்னன்னா அவங்கெல்லாம் கொத்தடிமைகள், உதயநிதியை பார்த்து நாம் எப்படி கேள்வி எழுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு அடிமை புத்தியில, கொத்தடிமை புத்தியில் அவங்க திமுகவில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால அவங்க கேள்வியை எழுப்ப முடியாது, அவ்வளோதானே, அவ்வளோதானேங்க. எங்க நம்ம மாரி செல்வராஜ் அவர்களை நம்ம திட்டவே கூடாதுங்க, முதல்ல அவராவது வந்து களத்தை நிற்கிறாருங்க நம்ம பார்க்கணும் சரிங்களா. இன்னொரு பக்கம் பாருங்களேன், மாரி செல்வராஜ் வந்து லோக்கல் கை, அவரை கூட்டு கையில் வச்சுக்கிட்டோம்னா உடனே போயிட்டு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவரை கூட்டி போவாப்புல அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ஆளும் அரசு தரப்புல இருந்து, திமுக தரப்புல இருந்து, இல்லை திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவங்க தரப்புல இருந்து பேசப்படுது. ஒரு கருத்தை முன்னோக்கிறாங்கன்னா திமுக அரசு வெட்டி தலை குனிய வேண்டும், ஏண்டா ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் ஒரு ரெண்டு மாவட்டத்தில் பிரச்சனை, மூணு மாவட்டத்தில் பிரச்சனை, அந்த மாவட்டத்தில் எங்கெல்லாம் தண்ணி தேங்கும், தேங்காது, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்காது, எத்தனை ஊர்கள் இருக்குது, எத்தனை பஞ்சாயத்துகள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது, இது கூட தெரியாதா? நேரடியாக முதலமைச்சராக வந்து இறங்கி போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய திமுக காரணத்துங்களே அரசு அதிகாரிகளை விடுங்க, திமுக காரணத்துக்கு தெரியாதா, ஒன்றரை கோடி தொண்டர் வச்சுருக்கேங்கிற
உன் தொண்டை எங்கிட்டலாம் இருப்பான்னு தெரியாதா? எங்கிட்டலாம் வீடு இருக்கு, எங்கெல்லாம் வாக்கு இருக்குன்னு தேடி போய் கொடுக்குறீங்கள, காசு வாக்குக்கு பணம் கொடுக்குறீங்கல்ல, எல்லாம் செய்றீங்களா? இது தெரியாதா? மாரி சிவராஜ் வந்து தான் உனக்கு எங்கெல்லாம் லெக்கு காட்டணும். இங்கிட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அங்கிட்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு மாரி சிவராஜ் அவர்கள்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போயிட்டு பாதுகாப்பு படையை அனுப்பி நீங்கள் உதவ போகிறீங்க அப்படின்னா திமுக அரசு வெக்கி தலைகுனிய வேண்டும். மாரி சிவராஜ் அவர்களை இங்கே விமர்சிக்கவே கூடாது. அவர் சாதாரண ஒரு இயக்குனர், எவ்வளோ பெரிய புரட்சி இயக்குனர் தெரியுமாங்க அவர். அவருக்கு உள்ள கட்சி திமுரு அந்த தைரியம் யாருக்குங்க இருக்கும்? ஏன் சொல்லுவா, மாமன்னனுங்கிற ஒரு படத்தில் இந்த அரசியல் களத்தில் திமுகவினர் செய்த ஒட்டுமொத்த சாதிவெறி அந்த சம்பவங்கள் அனைத்தையும் பட்டியலிட்டு ஒரு படமாக எடுத்து அதுக்கு உதயநிதியவே நடிக்க வைத்து வெளியிட முடியும் என்றால் அது மாரி செல்வராஜ் அவர்களை தவிர்த்து வேற யாரால முடியும்? யாரால முடியும்? அந்த இதுக்கே நம்ம அவரை பாராட்டணும். அப்படி சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டே வந்து உதயநிதி கிட்ட நின்றுட்டு நிற்கிறார்ல, நீங்கள் எந்த இடத்துலையும் மாரி செல்வராஜ் அவர்களை நம்ம விமர்சிக்க கூடாது. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒருத்தர் இடம் கொடுக்குறாருல உதயநிதி, அவருக்கு இல்லைங்க பா திமுக காரன். நம்ம என்ன சொல்ல, நமக்கு நம்ம எப்படி பொதுமக்கள் மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள் எப்படி பார்க்கணும்னா, எங்கிட்டோ மக்கள் வந்து நல்லா இருக்காங்களா, மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா, மக்களுக்கு ஒரு நலன் கிடைக்குதா, மக்களுக்கு நிவாரண பொருட்கள் கிடைக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். மாரி செல்வர் சாதாரண ஒரு இயக்குனரை நீ விமர்சித்து என்னங்க பண்ண போகிறீங்க? அவர்கிட்ட நம்ம பல முரண்பாடுகள் இருக்குது, பல தடவை அவர் விமர்சிச்சிருக்கோம், நம்மளை தாண்டி எவனும் விமர்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாரும் ஒரு நாகரிகம் போய் நம்ம ரொம்ப கடும் கோபத்தில் கூட நம்ம பேசியிருக்கோம். அது வந்து அவர் அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் நம்ம விமர்சிக்கக்கூடியது. மற்றபடி மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருந்தாலும் களத்தில் இறங்கி வந்து நின்று அவங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கப்ப வந்து நிற்கிறார்ல, அவர் நடந்து போகிறதா இருந்தால் கூட போகிறதா இருந்தால் கூட அந்த பின்னாடி கேமரா போகுது, மாரி செல்வராஜ் இங்கே போகிறாரு அப்படின்னு. அப்போ அந்த கேமரா போகிறதுனாலே நாளே உதவி பண்ணுவேன், நாளை அதிகாரி இங்கே போவேன். அப்போ அந்த விதத்தில் உண்மையிலே மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த இடத்துல பாராட்டலாம். விமர்சிக்க வேண்டியது எல்லாம் இந்த அரசாங்கத்தை மட்டும்தான். மாரி செல்வராஜ் அவர்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு தைரியம் கொடுத்தது யார்? அவருக்கு அந்த இதை அவருக்கு அந்த அளவுக்கு இடத்தை கொடுத்தது யார்? உதயநிதி. உதயநிதியை விமர்சிப்பதற்கு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தகுதி இருக்கா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, ஏதாவது இருக்காடா? சுயமரியாதை இயக்கம் பேசுறீங்களா? ஏன்னா ஒரு இயக்குனர் எப்படிங்க நீங்கள் முன்னாடி விட்டு அவர் வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவு போகிறாரு, எப்போ உதயநிதி உன்னால தான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது மூத்த அமைச்சர்கள், அந்த காலத்தில் நின்ற மூத்த அமைச்சர்கள், தூத்துக்குடி காலத்தில் நின்ற மூத்த அமைச்சர்கள் உங்களை உதயநிதியை பார்த்து கேள்வி கேட்க திராணி இருக்கிறதா? ஏன் கேட்க மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள்லாம் கொத்தடிமைகள், மக்கள் சொல்வது உண்மையான இருக்குது, உண்மையாக இருக்கா இல்லையா இப்போ இந்த இடத்துல? அவ்வளோதான், இவ்வளோதான் மக்களே, இவ்வளோ விஷயம். இதை போயிட்டு எதுக்கு பெருசாக வந்து பேசிக்கிட்டு மாரி செல்வராஜ் எப்படி? மாரி செல்வராஜ் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிறார் என்றால் அந்த உத்தரவு போடுற அளவுக்கு அவரை உத்தரவு போட கேட்பாங்களா? முதல்ல அதிகாரிகள் கேட்குறாங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக ஒரு ஒரு இயக்குனர் அவங்க உத்தரவு அவர் உத்தரவு போட்டு மக்க அதிகாரிகள்லாம் போய் அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா எனக்கு புரியல. அப்போ அமைச்சர்கள்லாம் தலையை துண்டப்பட்டு போங்கடா, அவருக்கு அது அந்த அமைச்சர் பதவியை அவர்கிட்ட கொடுங்க, அடுத்து அவரை வேட்பாளர் நிப்பாட்டி வெளில வைங்க, எம்எல்ஏ ஆக்குங்க, அடுத்த அமைச்சர் கொடுங்க, மாரி செல்வராஜ் அவர்களுக்கு கொடுங்க. உண்மையிலே மாரி செல்வராஜ் அவர்கள் அமைச்சர் வச்சுருந்தா கூட உண்மையிலே சிறப்பாக செயல்படுவார் போல, அப்படித்தானே இருக்கீங்க? அப்போ இதை வந்து உண்மையிலே நம்ம பெருசாக நினச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வெட்கி தலைக்குடிய வேண்டியது திமுகவினர் தான். அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்பதும் திமுகவினர் தான். அவங்களுடைய இடத்துல அவங்களுடைய அமைச்சர் பதவியில் இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் வந்து ஒரு சாதாரண இயக்குனர் வந்து வேலை செய்கிறார் அப்படின்னா நீ நான் மயிராடா புடுங்கிட்டு இருக்கேன்னு நம்ம கேட்கணுமே தவிர அமைச்சர்களை பார்த்து மாரி செல்வராஜ் அவர்களை விமர்சிக்கக்கூடாது. இறங்கின வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய கருத்து மக்களே. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்தல பதிவு பண்ணுங்கள். அதாவது மாற்று சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள், மாற்று சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், மாற்று கருத்துடையவர்கள், அவங்க என்ன வேணால் செய்யட்டும், செயல்பாட்டின் அடிப்படையில் எது சரி எது தவறு, ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறு நடப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்க்கணும். தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல மக்களே, அவ்வளோதானே? அப்போ மானங்கட்டு போய் அந்த இடத்த விட்டது யார்? இவர் வந்தால் தான் அந்த எல்லா இடத்தையும் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சுன்னா அப்போ அது அரசு இயந்திரம், அரசு அதிகாரம் என்னத்தை கிழிக்குது? எதுவும் இல்லையா? அப்போ அப்போ அவர் தான் இல்லாமா, ஒரு இயக்குனர் தான் இல்லாமல் என்றால் நீங்கள் என்ன கிழிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து விட்டு இந்த கனவுலையும் நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு கனவுலையும் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.